ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தியூபா 3 நாள் பயணமாக இந்தியா வரவுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததன் பேரில் நேபாள பிரதமர் ஏப்ரல் 1 இந்தியா வரவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதோடு இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஏப்ரல் 2 பிரதமர் மோடியை சந்தித்து வணிகம், முதலீடு, மருத்துவம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்த பேசவுள்ளார். அதனைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரையும் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் கொட்டும் பணியில் ஏற்பட்ட விபத்தில் 3 உயிரிழந்து 12 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் சுமார் 50 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதன் காரணமாக அந்த நெடுஞ்சாலையே முழுமையாக பிளாக் ஆனது. ஆப்கானிஸ்தானில் அனைத்து அரசு அலுவலர்களும் தாடியுடன் வந்தால் மட்டுமே அலுவலகத்தில் அனுமதிக்கப்படுவர் என்றும், அனைவரும் இதுகுறித்த டிரெஸ் கோடை பின்பற்றுகிறார்களா என தாலிபான் நிர்வாகத்தின் அமைச்சர் சோதனை செய்தார். அது மட்டுமின்றி டிரெஸ் கோடை பின்பற்றவில்லை என்றால் அரசு வேலையில் இருந்து நீக்கப்படுவதாகவும் தாலிபான் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ரஷ்யாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர நினைக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து வருவதற்கு கடும் கண்டனங்களை உலக நாடுகள் பதிவு செய்து வருகின்றன. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று முன்தினம் ரஷ்ய அதிபர் புட்டின் குறித்து கூறுகையில், அவர் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க முடியாது என்று காட்டமாக பேசியிருந்தார். ஆனால் மீண்டும் கருத்து தெரிவித்த பைடன் ரஷ்யாவில் மாற்றத்தை வலியுறுத்தவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில், அதை பைடன் முடிவு செய்ய முடியாது எனவும், ரஷ்ய மக்கள்தான் தேர்ந்தெடுக்க முடியும் எனவும் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் கூறியுள்ளார். ரஷ்ய படைகளின் தொடர் தாக்குதல் காரணமாக மரியுபோலில் இதுவரை 5000 பேர் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே உக்ரைனின் முக்கிய துறைமுக நகரமான மரியுபோல் அழிவின் விளிம்புக்கு சென்றுள்ளது என தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் 2 போருக்கு பின்பு ஐரோப்பாவில் அகதிகள் குடிபெயர்ப்பு அதிகம் கவனம் பெற்றுள்ள போராக உக்ரைன் போர் உருவெடுத்துள்ளது. ரஷ்யாவின் உக்ரைன் படையெடுப்பால் இதுவரை 38,62,797 பேர் உக்ரைன் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக ஐநா அறிவித்துள்ளது. அதில் சுமார் 22,00,000 பேர் போலந்திற்கும், 5,00,000 பேர் ரோமானிய நாட்டிற்கும், 3,00,000 பேர் ரஷ்யாவிற்கும் சென்றுள்ளனர். நாளுக்கு 1,00,000 பேருக்கு மேல் உக்ரைனை விட்டு வெளியேறி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அது 50,000 பேராக குறைந்துள்ளது. உக்ரைனில் இருந்து நாடு திரும்பிய இந்திய மாணவர்களை ரஷ்யா மற்றும் கிரிமியா பல்கலைக்கழகங்களில் கூடுதல் கட்டணம் இன்றி சேர்த்துக் கொள்ள தயாராக உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைனில் இன்னும் போர் முடிவுக்கு வராததால் நாடு திரும்பிய மாணவர்களின் படிப்பை தொடர்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. இந்த நிலையில் போர் காரணமாக படிப்பை பாதியில் விட்டு நாடு திரும்பிய இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்களை தங்கள் நாட்டில் படிப்பை தொடர கஜகஸ்தான், ஜார்ஜியா, அர்மீனியா, பெலாரஸ், போலந்தை தொடர்ந்து ரஷ்யாவும் வழிவகை செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஆண் துணையின்றி பெண்கள் விமானத்தில் பயணிக்க தாலிபான் ஆட்சியாளர்கள் தடை விதித்துள்ளனர். ஆண் உறவினர் துணையுடன் வரும் பெண்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என விமான நிறுவனங்களுக்கு தாலிபான்கள் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த உத்தரவை பின்பற்றுமாறு விமான நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. சர்வதேச நிதி உதவிக்காக சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளில் அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்காமல் வாய்வழி உத்தரவுகளை தாலிபான்கள் பிறப்பித்து வருகின்றனர். 2023 அமெரிக்காவின் பட்ஜெட் மதிப்பு 434,00,000 கோடி ரூபாயாக தாக்கல் செய்யப்பட உள்ள திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்த நிலையில், ரஷ்ய உக்ரைன் போர் நடந்து வரும் சூழலில் அமெரிக்கா பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறைவு என அமெரிக்காவின் ரிபப்ளிக் கட்சியின் செனட் தலைவர் மிச்சல் மெக்கானல் நிராகரித்துள்ளார். ஆனால் அமெரிக்க பாதுகாப்பிற்கான பட்ஜெட் மதிப்பு இதுவரை காணாத அளவிற்கு அதிகமாக 61,78,800 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.